ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் பொதுத் தேர்வு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறும் நம்ம தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஏற்கனவே கூறியிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க கொரோனா மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் வந்து பள்ளிகள் சரியாக இயங்காத காரணத்தால் பொதுத் தேர்வை மே மாதத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த கோரிக்கையை தமிழக அரசுக்கு வந்து இன்றைக்கி வச்சுருக்காங்க இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் பப்ளிக் எக்ஸாம் மே மாதத்திற்கு தள்ளி போவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எதிர்க்கட்சிகள் வந்து கோரிக்கை வைக்கும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்து ஆளுங்கட்சிக்கு இருக்குது அதனால் வந்து இதற்கான பதில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடச்சிடும் இது நியூஸே வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிஷாருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே வந்து கோவிட் காரணமாக செப்டம்பர் மாதம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க ரெகுலராக ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாவே மார்ச் ஏப்ரலில் வந்து எக்ஸாம் நடக்கிறதுக்கு ரெகுலராக நடக்கும் இப்போ கோவிட் காரணமாக மூன்று மாதங்கள் பள்ளிகள் வந்து தள்ளி தாமதமாக திறக்கப்பட்டது பள்ளிகள் திறக்கப்பட்டதும் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு மூன்று வாரங்களாக தமிழ்நாட்டில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு தொடர்ந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கு இதனால் வந்து பாடங்களை வந்து நடத்தி முடிக்கப்பட முடியாத சூழ்நிலை இருக்குது இதனால் வந்து பப்ளிக் எக்ஸாமை எல்லா மாணவர்களுமே வந்து ஒரு ஏப்ரல் கடைசியில் மே மாதம் வைத்தால் நல்லாயிருக்கும் பப்ளிக் நல்லா எழுதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சூழ்நிலையில் அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து இந்த கோரிக்கை வந்து தமிழரசுக்கு வச்சுருக்காங்க தமிழக அரசு கட்டாயம் வந்து இந்த ஆண்டு பப்ளிக் எக்ஸாம் வந்து மே மாதம் வைப்பதற்கு அதீத சான்ஸ்கள் இருக்குது அதாவது ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் வைக்கிறதுக்கு அதீத சான்ஸ்கள் இருக்குது பொறுத்திருந்து பாருங்கள் இப்போ உங்களுடைய பள்ளிகளில் வந்து வைக்கக்கூடிய அந்த யூனிட் எக்ஸாம் மிட்ட்டம் டெஸ்ட்டு அசஸ்மெண்ட் எக்ஸாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களால் இந்த பொது தேர்வில் அதிக மதிப்பெண் எடுக்கப்படும் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மழை காணாமச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அல் த பஸ் தேங்க்யூ